குக்கு வித்து கோமாளி இப்போ ஒரு ப்ரோமோ வந்திருக்கு, அஞ்சாவது ப்ரோமோ. ஸோ அந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எலிமினேஷன் வந்து ஒரு பெண் தான் அப்படின்றது கிளியராக தெரியுது. ஸோ அந்த எலிமினேஷன் டேஞ்சர் ஜோன்ல வந்து நிற்கிற மூணு பேர் யாருன்னா, என்ன பொறுத்தோம்னா மூணு பேரோட நேமும் எஸ்எல் தான் இருக்கு. சுஷ்டி, சிவாங்கி மற்றும் ஷெரீன், இந்த மூணு எஸ்எல் எந்த எஸ் வெளியேற போறாங்க அப்படின்றது தான் தெரியணும். பட் இன்னைக்கு முன்னாடி வந்த ரெண்டு ப்ரோமோலையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிவாங்கி வந்து ஒரு வெஜ், அவங்க எப்படி நான்வெஜ் சமைக்க போறாங்க இதெல்லாம் பண்ண போறாங்க, ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டங்க. ஸோ வெஜ்ல இருந்து ஒரு நான்வெஜ் டேஸ்ட் பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த டிஷ்ஷே வேற வேறன்னும் போது கன்சிஸ்டன்டி இந்த மாதிரி பல ப்ராப்ளங்கள் இருக்கு. ஸோ அதை மீறி அதை எப்படி சமாளிச்சு சமைச்சிருக்காங்கன்றத நம்ம எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கணும். இது ஒரு பக்கம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மட்டன் வந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சுஷ்டிக்கு மட்டன் வந்தது. பட் அவங்களுக்கு வந்து அந்த அட்வான்டேஜ்ல மட்டனை மாத்தி சுஷ்டிக்கும் கடைசியில வேற ஏதோ ஒரு டிஷ்யூ போயிட்டு அவங்களும் ஏதோ ஒரு தப்பு கோளாறு செஞ்சிருக்காங்க போல, அது மட்டும் கிளியரா தெரியுது. மூணாவது ஷெரீனும் அந்த ஒரு ப்ரோமோல சொல்லியிருந்தாங்க, தங்கதுரையை வச்சு இந்த மீன் எப்படி வரப்போகுதுன்றதே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்களே பயந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பயத்தின் அந்த ப்ரோமோல வந்த வெளிப்பாடே டைரக்டா வந்து எலிமினேஷனுக்கு வந்திருக்கோ, என்னென்னலாம் தப்பு நடந்திருக்கோம் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த மூணு பேருமே அந்த டாஸ்க் வரும்போது கொஞ்சம் பயந்தாங்கன்றது தான் உண்மை. இந்த ப்ரோமோல வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து செஃப் தாமஸ் சார் வந்து ஒரே வார்த்தையை சொல்றாரு, இந்த ஷோரில் வந்து நான் வெஜ் தான் சமைப்பேன், நான்வெஜ் சமைக்க மாட்டேன், இதெல்லாம் சொல்றது முடியாதுங்க, இது ஷோ ஃபார்மேட், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம விளையாடி ஆகணும், இது டாஸ்க் பண்ணி ஆகணும், குக் பண்ணி ஆகணும் அப்படின்றத தெளிவுபடுத்த சொல்லிடுறாரு. இன்னொரு விதத்துல வெங்கடேஷ் பட் சார் என்ன மோட்டிவேட் பண்றாரு, ஸோ இங்கிருந்து யார் இந்த மூணு பேர்ல யாரு வெளியே போனாலுமே சரி, ஸோ சிரிச்சுக்கிட்டு மற்றவங்களை பயமுறுத்துற மாதிரி நீங்க வெளியே போகணும் ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ப்ரோமோ முடியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு பேர்ல யார் எலிமினேட் ஆவாங்க, ஷெரீன் எலிமினேட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த மாதிரி பல விஷயங்கள் வச்சிருக்காங்க, மேபி அதனால இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க யார் எலிமினேட் ஆவாங்க, ஒரு வேலை சிவாங்கியா இருக்கலாம், ஒரு வேலை சுஷ்டியா இருக்கலாம், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க.